தற்போது வந்த முக்கிய செய்தி. சென்னையிலிருந்து கிழக்கு வடகிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் சுமார் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து சென்னையில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம். சென்னையில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவல்கள் மாணிக்கம். வணக்கம் ரேவதி. இன்று மதியம் சரியாக 12:35 மணி அளவில் மத்திய வங்கக்கடல் பகுதியில், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சரியாக ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் இருந்து 296 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ரிக்டர் அளவுகளில் 5.1 என்ற அளவில் நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த தாக்கமானது அருகில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளிலும் அது உணரப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்தான முழு ஆய்வுகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. அந்த நில அதிர்வின் போது சென்னையிலும் சில பகுதிகளில் அந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் அவருடைய நில அதிர்வுக்கான அந்த உணர்வானது ஏற்பட்டது என மக்கள் சிலர் கூறும் வேளையில், இந்திய அரசாங்கத்தின் டெக்னாலஜி என சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான நிலநடுக்கங்களை ஆய்வு செய்யக்கூடிய துறையானது தற்போது நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக நண்பகல் 12:35 மணி அளவில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகளில் 5.1 என்ற பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இது சரியாக சொல்ல வேண்டும், சென்னையிலிருந்து வங்கக்கடலில் 300 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு கிழக்கு ஆகிய அந்த திசையில் சென்னையிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது. இது சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொலைவில் இருந்தாலும் அதனுடைய உணர்வானது பெரிய அளவில் நிலப்பகுதி தொடர்பில்லை என்ற ஒரு நிலையைதான் அதனுடைய அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய வரைபடமானது நமக்கு காட்டக்கூடியதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த பச்சை கலரில் பச்சை நிறத்தில் நமக்கு குறிப்பிடுவது நிலநடுக்கம் அதிக அளவில் ஏற்பட்ட பகுதியை குறிப்பிடுகிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வட்டமான பகுதி காக்கிநாடாவை தொடும் வகையிலும், அதே போன்று சென்னை கடற்கரை அருகே மிக அருகே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இருப்பதனால் அந்த உணர்வுகள் சென்னையிலும் ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையில் உருவாக்கப்பட்டதா, எந்தெந்த பகுதி உருவாக்கப்பட்ட என்பதெல்லாம் இதற்கு பிறகாக வரக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல்களில் வெளியிடப்படும். தற்போது நிலவுப்படி வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கமானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். சென்னையில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதுகுறித்து தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். சென்னையில் தற்போது நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள். வங்கக்கடல்ல 320 கிலோமீட்டர் தொலைவில், சென்னையிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவுல கடலின் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் வந்து இந்த நிலநடுக்கம் வந்து 5.1 அளவு உள்ள வந்து நிலநடுக்கம் பதிவானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது காக்கிநாடா உட்பட ஆந்திராவின் சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் வந்து அதிகமாக உணரப்பட்டிருக்கிறது. அது சென்னைக்கு அருகில் இருப்பதனால சென்னையினுடைய பல பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது அதை உணர்ந்ததாகவும் வந்து பொதுமக்கள் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். காவல்துறையிலும் அதே போல தீயணைப்புத்துறையினுடைய எண்ணிலும் வந்து தொடர்பு கொண்டு தெரிவித்திருக்கிறார்கள். அதுல சென்னை, திருவான்மையூர், பெசன் நகர், அடையாறு போன்ற பகுதிகளில், அத கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து நிலநடுக்கம் வந்து உணர்ந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலநடுக்கம் வந்து இதற்கு முன்பு 2015 இதே போல வங்கக்கடல் பகுதியில ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகமாக உணரப்பட்டது வந்து இந்த ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான், விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலும் காக்கிநாடா போன்ற பகுதிகள் தான் அதிகமாக அந்த நிலநடுக்கம் வந்து அப்பொழுது உணரப்பட்டது. ஆனா அப்போதெல்லாம் வந்து சென்னையில அது போன்ற உணர்வு வந்து, அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சென்னையில எந்த விதமான அதிர்வும் இல்லை. ஆனால் இந்த முறை வந்து இந்த நிலநடுக்கம் வந்து 5.1 என்ற ரிக்டர் அளவுக்குள்ள இருப்பதனால இது சென்னையிலும் வந்து சில பகுதிகளில் வந்து உணர்ந்ததாக வந்து தெரிவிக்கிறார்கள். அதே வேளையில் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவலை வந்து இன்னும் வெளியிடவில்லை. இந்த சென்னைக்கு மிக அருகில் இருப்பதனால ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இந்த நிலநடுக்கத்தை வந்து உணர்ந்ததாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன்.